ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எம்எஸ்கே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு மாலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தோன்னே, செட்டப்லாம் பார்த்ததுமே எனக்கு வந்து vlog பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு vlog பண்ணன்ட்டு தோணுச்சு. நான் சும்மா தான் கேமரா எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து இப்போ எந்த ஒரு வீடியோவும் நான் எடுக்கலை. பட் வந்து இங்கே வந்ததுமே எனக்கு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ வாங்க மக்களே, இந்த ஸ்டோர் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டோரோட டீட்டெயில் எல்லாமே மொத்தமாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறக்கூடிய அந்த வீடியோவை போக போக அப்படியே ஒன்று சின்ன சின்னதாக கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு ஸ்டூல் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம ட்ராவல்லாம் பண்ணுறோன்னா அந்த இடத்துக்கு கூட நம்ம இதை கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டேச்சபிள், அதாவது நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த காலெலாம் இருக்குங்கள, இந்த காலெலாம் வந்துட்டு தனித்தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த போல் இருக்குது, சூப்பராக இருக்குது. ரேட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் 300 தான். இங்கே பாருங்கள், ஸோ 300க்கு இருக்குது. ஸோ அதேமாரி இந்த மாதிரி ஸ்டூல்ஸும் இருக்குது. இதுவும் வந்து இதேமாரி டிஸ்டேச்சபிள் தான், அப்படியே பிரித்து போடுற மாதிரி தான். இதோட ப்ரைஸ் வந்தீங்கன்னாக்கா 700 வருது. ஸோ பயங்கரமாக நல்லாயிருக்கு. ஒரு பிளேஸுமே வந்து சூப்பராக பிரித்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ட்ராலியோடு வச்சுருக்க ஸ்டோரேஜ் மாதிரி 2300 வருது. சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே பாருங்கன்னா ஒரு சேரு 650 ரூபா. ஸ்டூல், இந்த பாருங்களா, ஸ்டீல் ஸ்டூலு வெறும் 350 ரூபா தான். வேறு லெவலில் இருக்குல்ல, ஸ்டீலுங்க அது 350 ரூபா தான், வேறு லெவலு. இந்த பாருங்கள், இது தான் அந்த ஸ்டீல் ஸ்டூலு. இது வந்து ஸ்க்ரூ அது இதுன்ட்டு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எல்லாம் செட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம ட்ராவல் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். 350 ரூபா தான், வேறு லெவலில் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் அந்த குஷன் மாதிரி வேணும் அப்படின்னாக்கா அதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 200 ரூபா. இந்த மேலே குஷன் இருக்குது பாருங்கள், அது வந்து ஒரு 200 ரூபா. ஸோ இந்தமாரி தனித்தனியாக சூப்பராக போட்டு பயங்கரமாக செட்டப் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஹால் செட்டப் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இங்கே போட்டு வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குது எல்லாமே. ஒரு வீடுனாக்கா என்னென்ன நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்றது முதல்ல கொண்டு இங்கே பாருங்கள், கர்நாடகில் செம மாடலாக இருக்குல்ல. ஸோ இந்த போல் வந்து ஒரு ஹாலு மொத்த செட்டப்பும் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஒரு சின்ன இடத்த வந்து எப்படிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டடிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கே செம அழகாக இல்லை, அதாவது ஒரு கார்டனிங் பிளேஸ் மாதிரி இருக்குது. வாவ், இந்த செட்டப் பாருங்களேன் எப்படி இருக்குது. பயங்கரமாக ஒரு சின்ன ரூமில் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், உள்ளே என்ட்ரு ஆனதும் ஒரு கண்ணாடி, அதுக்கு அப்படியே இந்த பெட்ரூம் செட்டப்பு, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்க்கான ரூம்ஸு. வேறு லெவலில் ஸ்க்ரீன், எதுக்கு ஸ்க்ரீன், ஓ இது மொத்தமாக மூடுறதுக்கான ஸ்க்ரீனு. இங்கே பாருங்கள், இந்த செட்டப் பாருங்களேன். அப்படியே இங்கே போனோம்னாக்கா வாஷ்ரூமு வேறு மாதிரி இருக்கலாம். அங்கே ஒரு பையன் எட்டி பார்க்குறோம். இது வந்து வாஷ்ரூமுக்கான செட்டப்பு. இங்கே ஸ்டோரேஜுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு ஸ்டோரேஜுக்கு, இது வந்து இந்த இதுக்கு வாஷிங்க்கு. ஸோ இது பாத்திங்க்கான இது பாத்ரூம், அப்படியே ஃபுல் செட்டப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்டு, வாவ் வேறு லெவலில் இருக்குங்க லுக்கு. ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு குழந்தைகளுங்களுக்கு ஆனால் செட்டப், அப்படியே ஒரு ரூமு, ஒரு சின்ன ஒரு பெட்ரூமு, ஒரு அவங்களுக்கான கபோர்டு, அவங்களுக்கான ஸ்டோரேஜ், சின்ன சின்ன பொருள் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ், டைனிங் டேபிள், குழந்தைங்களுக்கான டைனிங் டேபிள், ஸ்பூனு, சின்ன சின்ன டப்பாங்க எல்லாமே இருக்குது. சின்ன ஸ்டூலு, மேட்டு, அது கண்ணாடி, இங்கே உட்காந்துட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கான கண்ணாடிங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த செட்டப்பு. ஹோல் செட்டப் இருக்குங்க, ஃபுல்லாக பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லைட் செட்டப்லாம் பாருங்களா, வேறு லெவலில் இருக்குல்ல. வா சூப்பராக இருக்குது ஓவராலாக, வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ இங்கே பில்லோ செக்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஏகப்பட்ட பில்லோஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு வேறு ரகமாக இருக்குது. இது வந்து நம்ம சோஃபா செட்டுக்கு யூஸ் பண்ணுறது இதெல்லாம். ஸோ இதில் கவர்ஸ் மட்டுமா, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து சோஃபா செட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பில்லோஸ் இது எல்லாமே. ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல பாருங்கண்ணா, பயங்கரமாக இருக்குது. 600 700 250 பயங்கரமாக இருக்குது இந்த பஞ்சு. ஸோ இந்தமாரி ரோலில் வந்து வருது, இந்தமாரி ரோலாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு போயிட்டு இது ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். நல்லாயிருக்கு. எவ்வளோ 250 அது. ஸோ இந்த பில்லோ எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா 500. இதேமாரி தான் ரோல் மாதிரி வந்துடும். அதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி பெருசாக வந்துடும். இது எல்லாமே வா. இங்கே பாருங்கள் சீட்டர். நம்ம பேக் பெயின் இருக்கிறவங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீட்டர் வாங்கி வச்சுக்கிட்டாக்கா எவ்வளோ வருது 800. ஸோ இந்தமாரி ஒரு சீட்டர் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா மெத்துன்னு ஜாலியாக உட்காந்து ஒர்க் பண்ணலாம். நல்லா இருக்குப்பா. இந்த கடையில் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் வாங்கி போடணும் போல் தோணுது, ஆனால் நம்மளால் எதையும் வாங்க முடியாது இப்போதைக்கு. ஸோ இதுக்கான எல்லா டிசைன்ஸும் இருக்குது. வால் இதெல்லாம் வந்து வாலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 1690 வருது வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி. வா 999 வேறு மாதிரி இருக்குங்க. இது 400. ரெகுலர் ப்ரைஸ் வந்து 500ஆமா, ஆஃபர் ப்ரைஸ் வந்து 400ஆமா. இங்கே பாருங்கள் ஃப்ளோர் மேட்ஸு. இந்த ஃப்ளோருக்கெலாம் போடுற மேட்டு எவ்வளோ வருது? இது ஃப்ளோருக்கு போடுற மேட் எவ்வளோ வருதுன்னு தெரியலிங்களே. ரேட்டு போட காணும். ஒரு 1500 வருதுன்னு நினைக்கிறேன் ஃப்ளோருக்கு போடுற மாதிரி. இது எல்லாமே ஃப்ளோருக்கு போடுறது தான். ஆமாங்க, சூப்பராக இருக்குது. செம வெயிட்டாக இருக்குது. 1490 வருது. செம வெயிட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் இருக்குடா. வாங்குறேடா ஸ்க்ரீன் வேணும்னு. ஆனால் நம்ம ரூமுக்கு வந்து இந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த ஸ்க்ரீனும் நம்மளுக்கு ரூமுக்கு தேவைப்படுது இப்போதைக்கு. ஸோ நம்ம வந்து இந்த கிரவுண்ட் ஆக்சுவலாக வந்து டோட்டலாக வந்து 2 ஃப்ளோர் இருக்குது. ஸோ 2 ஃப்ளோரில் வந்து ஒரு ஃப்ளோரை முடிச்சிட்டோம். ஸோ மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ஃப்ளோரில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ இங்கே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த பூ வச்சுட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்மெல்லுக்காக வச்சுருக்காங்க எல்லாமே. வா சூப்பர். ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து செக்யூரிட்டிலாம் வந்துருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன வீடியோலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு, நீங்கள் ப்ரியராக வந்துட்டு பர்மிஷன் வாங்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை நாங்கள் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் முன்னாடியே வந்து பர்மிஷன் வாங்கிக்கோங்க. ஸோ வந்து வீடியோ எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா அது வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ அந்தமாரி கஸ்டமர்ஸோட ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு 2 ரெக்வஸ்ட்டு தான் வச்சாங்க. ஓகே, நாங்கள் அந்தமாரி தான் எடுத்துகிட்ருக்கோம் ஆல்ரெடி, நாங்கள் அந்தமாரி பண்ண மாட்டோம், நாங்களாம் ஃபேஸ் அந்தளவுக்கு ரிவீல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இங்கே பெட்டெல்லாம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து ஹை குவாலிட்டி பெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த இது டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 13,000 வருதுங்க. ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே ஸ்ப்ரிங்கு. ஸோ வேறு மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே போயிடுச்சிங்க. உட்கார்ந்ததும் இருந்துக்க முடியுமான்னு தெரியல, அந்தளவுக்கு உள்ளே போயிடுச்சு. வேறு லெவலுங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கு தான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே. வேறு எவ்வளோ தூரம் உள்ளே போகுது. ஸோ 13,000 ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம கட்டி அழகாக எடுத்துக்கலாம். ஏன்னா வெளியே போகிறோன்னா கூட. ஸோ இங்கே வந்து ஆங்கர்லாம் வந்து வந்திருக்கு. ஸோ 150 போட்டிருக்காங்க. 10 பீஸ் இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ஒன்று வாங்கிக்கலான்ட்டு நினைக்கிறேன் நான். எனக்கும் வந்து ரூமுக்கு தேவைப்படுது. ஒரு 10 பீஸ் இருக்குது. 150 வருது. ஸோ ஒர்த்து தான். ஸோ வேறு எதனா இருக்கான்ட்டு பார்ப்போம். இதை எத்தனை குவாலிட்டி எடுக்கிறதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ இங்கே எல்லாமே வந்து ஸ்டோரேஜுக்கான ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குங்க. விதவிதமாக இருக்குது எல்லாமே. இங்கே பாருங்களா, எல்லா ஸ்டோரேஜுக்கான திங்ஸ் எப்படி எப்படிலாம் வந்து சிம்பிள் அண்டு க்ளீன் அண்டு நீட்டாக வந்து நம்ம ஸ்டோரேஜை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது எல்லாமே இருக்குது. பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஸ்டோரேஜுக்கு தான். அந்த சைட்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த எண்டு வரைக்குமே ஃபுல்லாவே வந்து ஸ்டோரேஜ்க்காக வச்சிருக்காங்க. வா, சூப்பராக இருக்குல்ல இது. சின்ன சின்ன பாக்ஸ் கிஃப்ட்டுக்கு கிஃப்ட் பேக் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த கிஃப்ட் ரேப்பிங்க்காக இந்த பாக்ஸஸ் எல்லாமே இருக்குது பேக்கிங்க்கு. சூப்பரில் நைஸ். ஸோ எல்லாமே வந்து ஒரு 400 ரூபா, 300 ரூபா, 150 அந்தமாரி ரேஞ்சில் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அந்த பெட்டுலாம் அதுதானே இது? எஸ், இந்த பெட்டில் டஸ்ட்லாம் இருக்குங்களா, அந்த பெட்டோட டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காமா இது. எனக்கும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இதெல்லாம். ஸோ இது வந்து பெட்டில் இருக்கிற டஸ்ட்டு வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணுறோமா, இப்படி வந்துச்சு நம்ம ரோல் பண்ணணுமா, ரோல் பண்ணோன்னா அந்த டஸ்ட்டு மொத்தமே க்ளியர் ஆகிடுமா. ஸோ இது வந்து ஒரு 100 ரூபீஸு. இதோட ரோலு 4 வந்து எக்ஸ்ட்ரா ரோல் இருக்குது. இது வந்து 200 வருது. ஸோ சூப்பராக இருக்குது. இந்தமாரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னே நான். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பாருங்களேன், ஸ்டோரேஜ் பாக்ஸு வெறும் 600 ஆகுங்க இந்த ஒரு பாக்ஸு. இந்த ஃபுல் செட்டப் இருக்குல்ல, இது வந்து 600 ஆமாம், வேறு மாதிரி இல்லை. இந்த மாதிரி இந்தமாரி கொடுத்துட்றாங்க பாக்ஸு வந்து இப்படி தான் வரும். ஸ்டோரேஜ் பாக்ஸு 600 இருக்குது. நல்லா இருக்கே, இதுவும் ஒன்று வாங்கிக்கலாமா. ஆனால் நம்ம ரூம் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, பெரிய ரூம் கிடையாது. ஸோ பார்க்கலாங்க வேறு ஏதாவது. இங்கே பாருங்களேன், பொம்மைங்களாம் ஏகப்பட்டது இருக்குது. எவ்வளோ போட்டிருக்கு? 700 போட்டிருக்காங்க. சூப்பர் இல்லை? 700க்குலாம் இந்த பொம்மை ஒர்த்துங்க. எவ்வளோ பெரிய பொம்மையாக இருக்குது பாருங்கள். புலி, கரடி, பாண்டா கரடி, இது ஐயோ இது பேர் மறந்துடுச்சே, ஐயோ இது பேர் மறந்துடுச்சிங்க, இது பேர் மறந்துடுச்சிங்க. டைனோசரா? அதானே டைனோசர் தானே. ஓகே, யானை. ஹாய் மங்கி மங்கி. ஸோ இந்த பொம்மைலாம் கூடமா 700 ரூபா. ஆ, செம்ம ப்ரீ குவாலிட்டியாக இருக்குங்க, செம்ம குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது. ஃபிஷ்ஷு, வாவ். ஓ, இது வந்து 1490, நல்லா பெருசாகவே இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ 700லேருந்து இங்கே எல்லா பொம்மைங்களும் ஸ்டார்ட் ஆகுது. செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. ஓ, இங்கே பாருங்கள், இது என்னது? ஓ, ட்ராயிங். குழந்தைகளுக்கு வந்து இந்த ட்ராயிங் பண்ணுறதுக்கா. இதில் வந்து அந்த ட்ராயிங் ஷீட்டை வந்து மாட்டி வச்சுக்கணுமா. இங்கே இது ஷீட்டு காணும் ஆக்சுவலி. இந்த இங்கே ஷீட் ஒன்று இருக்கும், ட்ராயிங் ஷீட்டு. அந்த ட்ராயிங் ஷீட் அங்கே வச்சுட்டு அப்படியே இழுத்து இழுத்து வந்து வரைவாங்க. நல்லாயிருக்கு. ஏய் யா, வாவ். பாருங்களேன், லைட்டுலாம் டெக்கரேட், அதாவது லைட் செட்டிங் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான லைட்ஸ் இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்களேன், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனே. ஒரு ஹெட்டு மாதிரி, அதுக்கு ஒரு கேப்பு போட்டு சூப்பராக இருக்குது. வா, கலர்ஃபுல்லாக இருக்குங்க, பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது. ஐயோ, எல்லாமே சூப்பராக இருக்குது. இது பாருங்களா, இது வந்து க்ளோஸ்டு, இது க்ளோஸ்டு. நம்ம இதை பிடிச்சி இழுத்தோன்னா ஓப்பன் ஆகிடும். வேறு லெவலில் இருக்குல்ல. அப்படியே வேணால் லைட்டிங் வந்து அது ஓப்பன் பண்ணது கொஞ்சம் லைட்டிங் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கிது. லைட்டிங் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா இதை வச்சு இதுதான் போதும். சூப்பராக இருக்குல்ல இது. இதுவும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். யாராவது நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள். ஒயிட் கலர்லேயும் அவைலபிள் இருக்குது, பிளாக் கலர்லேயும் அவைலபிள் இருக்குது. வாவ், இதெல்லாம் இந்த கிச்சனுக்கு இந்த மாதிரி செட்டப்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவும் பாருங்கள், ஒரு ரொம்ப ஒரு மூடியான லைட்டு, அப்படியே க்ளோஸ்டாக இருக்குது. 3000 ரூபாயா, வேறு லெவலில் இருக்குல்ல. அப்படியே ஃபுல் செட்டப் பாருங்கள், லைட்டிங். ஸோ இது பாருங்கள், டேபிள் லேம்ப்ஸு 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுதாமா டேபிள் லேம்ப்ஸு. இதுவும் சூப்பராக இருக்குங்க. எல்லாமே டிசைனாக மாடலாக இருக்குது. இந்தமாரிலாம் வாங்கி வச்சு ரீடிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும், படிக்கிறதுக்கு, ஒர்க் பண்ணுறதுக்கு, அந்த போல் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கிச்சன் மாடல் பாருங்கள் எப்படி இருக்குது. வேறு லெவலில் ஃபுல் செட்டப் பயங்கரமாக இருக்குங்க. இதோடைய டோட்டல் செட்டப் வந்து 1,73,500 ரூபா. அவ்வா, இவ்வளோ. ஸோ இங்கே பாருங்கள் மக்களே, ஒரு வந்து 500க்கு இந்த ஃபுல் செட்டப்பு கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன டப்பாங்க சூப்பராக இருக்குது. இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. எத்தனை டப்பா இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 கிட்டத்தட்ட ஒரு 10 டப்பாவுக்கு மேலே இருக்குது. 500 ஆமாம், சூப்பரில். ஓ, இங்கே பாருங்கள் பாஸ், இந்த மாதிரி பாக்ஸு 600 ரூபா 3 பீஸு. நல்லா சூப்பராக இருக்குது, வெயிட்டாக இருக்குது, குவாலிட்டியாக பாருங்க. 600 ரூபாயாம்மா. ஸோ இந்த பக்கம் வந்தோம்னா நம்மளுக்கு கண்ணாடியில் வந்து பாக்ஸஸ் இருக்குது ஸ்டோரேஜுக்கு, நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இது ஒன்று பார்த்தேங்க, சூப்பராக இருந்தது. இது கிளாஸ் இருக்குங்களா, இந்த ஸ்டோரேஜ் இருக்குங்களா, இதில் வந்து நம்ம இப்படி போட்டோம்னா அது அப்படியே டைட்டாக ஒட்டிக்குது. இது வந்து நல்லா வருங்க, தெரியுதுங்களா? தெரியல, இது கேமராவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது நல்லா டைட்டாக ஒட்டிக்குது. இதை வச்சு இது இதை பாருங்கள். இதை எப்படி ஓப்பன் பண்ணோன்னா ஜஸ்ட் இதை வச்சு பீல் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகிடுது. ஜஸ்ட் இப்படி போட்டோம்னா அப்படியே டைட்டாக மூடிக்குது, நம்ம அப்படியே தூக்குற மாதிரியே இருக்குது. இது சூப்பராக இருக்குதுண்ணா. இது இந்த ஒரு இதுவும் மட்டும் பிளாஸ்டிக் மட்டுமே வந்து 410 ரூபாயாம்மா. நான் இதுதான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த ஒரு இதுவை. அடுத்து போட்டால் அப்படியே மூடிக்குது பயங்கரமாக. இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல் செட்டப்பு கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு. அதாவது இது வந்து டைனிங் டேபிள், அப்படியே திரும்பினா மைக்ரோ ஓவனு, அந்த இதுக்கு இது என்னது மஃப்டின் டின், அதாவது நம்ம பொருள் யானம்லாம் வச்சுக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இது ஸ்டோரேஜுக்கு ட்ரிங்க்ஸுக்கான அந்த இதுவெலாம் இருக்குது. இது ஃபுல்லாக ஸ்டோரேஜ், ஃப்ரிட்ஜுக்கான ஸ்டோரு பாருங்க. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா கேஸ் ஸ்டவ். இந்த கேஸ் ஸ்டவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது இந்த கேஸ் ஸ்டவ்வு. அப்படியே அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு இந்த இந்த ஹீட்டெலாம் வெளியே போகிறதுக்கு வென்டிலேஷனுக்கு அப்படியே மேலே ஒரு கபோர்டு மாரி கொடுத்து வாஷ் பேஷன்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்களேன், வா, மொத்த பொருள் இங்கே ஒரே இடத்துல வச்சுக்கலாம். சூப்பராக. இந்த டேபிள் மட்டுமே வந்து 10,000 ரூபா வருதுங்க, இந்த செட்டப் மட்டும். அப்படியே அந்த ரூம் உள்ள என்ட்ரு ஆகி இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா வாஷிங் திங்ஸு, வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ இது வந்து துணி காய போடுறதுக்கு, இது வந்து இந்த குப்பைலாம் அள்ளுவாங்கள்ல மரம், நம்மள மரம் சொல்லுவோம்ல அந்த மரம் எடுக்கிறதுக்கு, அதெல்லாம் குனியாமல் எடுக்கிறதுக்கு. ஸோ இது அப்படியே காய போடுற இடம். ஸோ சூப்பராக இருக்குல்ல இந்த செட்டப் கூட. இந்தமாரி பயங்கரமாக ரெடி பண்ணுங்க, சொந்த வீடு வாங்கி வேறு லெவலில் பண்ணுறோம் நம்ம. இந்த லைட் செட்டெல்லாம் போட்டு டைனிங் டேபிள் வச்சு இந்த செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோடிக்கணக்கில் ஆகும் போலக்குதுங்க எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு. பார்ப்போம். இங்கே பாருங்கள், வாஷ்ரூமுக்கான செட்டப்பு. இது ஒரு செட்டப்பு, இது ஒரு செட்டப்பு, இது ஒரு செட்டப்பு, இது ஒரு செட்டப். ஃபுல் செட் பாருங்கள், 2 3 செட் இருக்குது. இது எல்லாமே வேறு மாதிரில. இதில் எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன்று தான், இது நல்லாயிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஸ்டோரேஜ்லாம் கீழே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஸோ ஸ்டோரேஜ் இருக்குது கீழே, 2 ஸ்டோரேஜ் இருக்குது. இதுலேயே வந்து ஸ்ப்ளிட்டப் வச்சுருக்காங்க. அப்படியே இது ஓப்பன் பண்ணால் வாட்டருக்கு, ஓ இதுலேயே வந்து ஹாட் வாட்டரு, நார்மல் வாட்டர் ரெண்டுத்துக்கும் செட்டப்புக்கும் வச்சுருக்காங்க. வா, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஐட்டம்லாம் இருக்குதுங்க. இங்கே வரும் ஒரு மாடுலர் கிச்சனு செட்டப், ஃபுல் செட்டப் வச்சுருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற பொருள் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ப்ரைஸாக நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டவல் எடுக்கிறீங்கனாக்கா இந்த டவலுக்கு தனியாக ப்ரைஸ் வரும், இந்த பாட்டில் தனியாக ப்ரைஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ப்ரைஸு. பட் இந்த ஓவராலாக செட்டப் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2,14,000 ரூபா இந்த ஓவரால் செட்டப்புன்னு நினைக்கிறேன். வா, அவ்வளோ ப்ரைஸா இந்த மாடுலர் கிச்சனுக்கு? இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செட்டப்பு. இதுவும் எல்லாத்துக்கும் பொருள் தனித்தனியாக நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இதான் ஒரு சின்ன செட்டப்பு வாஷிங்காக. மைக்ரோ ஓவன் அதுமாரி வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாமே வந்து இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க செட்டப். இங்கே பாருங்களா, கேஸ் வந்து இந்த டேபிளோடய அப்படியே அட்டாச் ஆகி வந்துருச்சு. இந்த மாடலே அப்படி தான் போல், நல்லா இருக்கண்ணா, இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த செட்டப் கூட. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. வந்து ட்ராவல் பண்ண போகிறோம், ஒரு சில இடத்துக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், அதனுடைய வீடியோஸும் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு 2-3 வீடியோஸ் வந்து லோக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராவல் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இதுவே வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் வந்திருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோக்கு நம்ம போகலாம். பாய் பாய்.